இதுவரைக்கும் அவரது பிட் டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சி நோட்டிபிகேஷன்ல பெற்றுக்கொள்ள இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பிட்ரிகர்ஸ். பிட்ரிகர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வீடியோல மாதிரி வினாத்தால் இரண்டு பார்க்க இருக்கிறோம், பாகம் இரண்டில இணைஞ்சு கொண்டிருக்கிறோம். 21 தொடக்கம் 25 வரையான எண் தொடர்களில் இடைவெளியில் வர வேண்டிய இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. 21வது க்வெஸ்சன், 1, 2, 9, 64 இடைவேளை 7776. இந்த இடைவெளியில வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல பாருங்க, 1 0 1, 2 1, 3 2, 9, 4 3, 64. இந்த சீரிஸ் ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்க. 1 0, அடுத்த 2 1, 3 2, 4 3, அடுத்தது பாருங்க 5 4. இடைவெளியில் வர வேண்டிய எண் 5 4 625. அதே வேளையில அடுத்த எண்ணையும் பாருங்க, 6 5 7776. ஸோ இந்த இடைவெளியில வர வேண்டிய எண் 625. 22வது வினா, 1 3, 2 5, 3 7 இடைவேளை, 5 13, 6 17. இந்த இடைவேளையில வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 1 2 3 கண்டே பாது பாருங்க, 1 2 3, அடுத்தது 4 5 6. ஸோ இந்த பின்னத்துக்கு மேல் பதிலக இலக்கங்கள் கூடிக்கொண்டே செல்லுது. அடுத்தது பாருங்க 3 5 7 13 17. முதன்மை எண் என்று சொல்வது ஒன்றாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண். பாருங்க, வேறு இலக்கங்களை வகுக்க முடியாது, அதே இலக்கத்தாலையும் ஒன்றாலையும் வகுபடக்கூடிய இலக்கங்கள் மாத்திரமே முதன்மை எண். 3 பாருங்க ஒரு முதன்மை எண், 5 1 முதன்மை எண், 7 1 முதன்மை எண், அடுத்த முதன்மை எண் 9 வரக்கூடிய சான்ஸ் இல்லை, ஏன்னா 9 3 வகுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இங்கே பிழை விடக்கூடிய சான்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 11 வர வேண்டும். அதே அடுத்த இலக்கத்தை பாருங்க, 13 ஒரு முதன்மை எண், அடுத்த இலக்கம் பாருங்க 17, அது ஒரு முதன்மை எண். ஸோ இந்த 2வது இலக்கங்களா முதன்மை இலக்கங்களை தந்திருக்காங்க, 3வது இலக்கங்களா சாதாரண கவுண்டிங் நம்பர்ஸாக தந்திருக்காங்க, 1 2 3 4 5 6 தந்திருக்காங்க. ஸோ இந்த இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் 4 11. 23வது வினா, 5 11 19 29 41. இந்த இடைவெளியில் வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 3 - -3 + 4, அதாவது 3 - 4 = 12, -3 + 4 = 7, 12ல 7 கழிச்சு வரும் விட வந்து 5. அதே போல் அடுத்த பாருங்க, 4 - 5, 4 + 5, 4 - 5 = 20, 4 + 5 = 9, ஆகவே 20ல 9 கழித்து வரும் விடை 11. அதே பெட்டன்ல அடுத்த இலக்கத்தை பாருங்க, 5 - 6, -5 + 6, 5 - 6 = 30, 5 + 6 = 11, 30ல 11 கழித்து வர விடை 19. ஸோ இந்த பெட்டன்ல போய் கொண்டிருக்கு பாருங்க. ஸோ 6 - 7, அதனால 6 + 7, 6 - 7 = 42, 6 + 7 = 13, 42ல 13 கழிச்சு வர விட 29. அதே போல 7 - 8, 7 + 8, 7 - 8 = 56, 7 + 8 = 15, ஆகவே 56 - 15 = 49. அதே போல 8 - 9, -8 + 9, ஆகவே 8 - 9 பாருங்க 72, 8 + 9 = 17, 72ல 17 கழிச்சு வர விட 55. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஒன்று உங்களுக்கு தெளிவாக விளங்குது. ஸோ இந்த இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் 55. 24வது வினா, 0.1, 0.34, 0.516, 0.736, 0.964. இந்த இடைவெளியில வர வேண்டிய இலக்கம் என்னதான் கேட்டிருக்காங்க. இல்ல பாருங்க, எல்லாத்துலயும் 0 இருக்கு. ஸோ நான் 0 தவிர்த்து ஏனைய எண்களை மாத்திரம் தான் கருத்தில் கொண்டு இதை பார்க்க போகிறோம். பாருங்க பாருங்க, 1 அடைப்புக்குள்ள 1 1 - 1 மைனஸ் பண்றாங்க, அதை வர்க்கிக்காங்க. ஸோ 0 பாயிண்ட் பாருங்க, 0 பாயிண்ட்டுக்கு பிறகு வர இலக்கத்தை தான்
இந்த இடத்துல நாங்கள் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஆகவே 1-1 ஜீரோ, அதில் வர்க்கம் வந்து ஜீரோ. இந்த 1 வந்து இங்கே வருது, இந்த ப்ரெக்கெட்டுக்குரிய ஆன்சர் வந்து இந்த வருது ஜீரோ. ஸோ 0.10 இஸ் ஈக்குவல் டு 0.1. எந்த ஒரு தசம இலக்கத்திலையும் இறுதியாக வரும் பூஜ்ஜியங்களை பெறுமதியற்றது. அடுத்தது பாருங்க, 3 1 மைனஸ் பண்ணுறாங்க, அதை வர்க்கிக்காங்க. ஆகவே 3 1 போச்சுன்னா 2 2 வர்க்கம் 4. அதே போல் பாருங்க, 5 5 1 மைனஸ் பண்ணாங்க, அதை வர்க்கிக்காங்க. பாருங்க, 5 5 1 மைனஸ் பண்ணமுண்டா 4 4 வர்க்கம் 16. அதே போல் 7 7 1 மைனஸ் பண்ணுறோம், அதை வர்க்கிக்கும். பாருங்க, 7 7 1 மைனஸ் பண்ணும்போது 6 6 வர்க்கம் 36. ஆகவே 36. அதே போல் பாருங்க, 9 9 1 வந்து மைனஸ் பண்ணுறோம், அதை வர்க்கிக்கும். 9 9 1 மைனஸ் பண்ணும்போது 8 8 வர்க்கம் 64. ஆகவே 9 64. அது இந்த சீரிஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், 1 3 5 7 9 வரை 2 2 கூடிக்கொண்டு செல்லுது. இதே சீரீஸில் அடுத்தது பெற வேண்டிய இலக்கம் பாருங்கள், 11. ஆகவே இதே பேட்டர்னில் பாருங்கள், அதே இலக்கத்துலேருந்து 1 கழிக்காங்க, அதை வர்க்கிங்காங்க. ஸோ 11 11 1 கழிக்கிறோம், அதை வர்க்கிக்கிறோம். ஆகவே 11 3 வர இலக்கம் 0.க்கு அடுத்ததாக வருது. பாருங்கள், 11 11 - 1 10 10 வர்க்கம் 100. ஆகவே 11. அடுத்தது பாருங்கள், 100. இந்த இடத்துல நீங்கள் இந்த 2 0 நீங்கள் ஒமிட் பண்ண முடியும். ஒரு ஆன்சர் 0.111. 25வது வினா, 0 3 14 இடைவேளை 1044 15655. இந்த இடைவேளையில் வர வேண்டிய எண் என்னென்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 0 1 அதோட பிளஸ் பண்ணுறாங்க, 1 0. இதுக்கு ஆன்சர் வந்து 0. அதே போல் 1 வர்க்கம் அதோட பிளஸ் பண்ணுறாங்க, 2 1. அது 1 வர்க்கம் 1 2 1 2 1 + 2 3. அதே போல் அடுத்த பாருங்க, 2 3 3 2. இந்த இடத்துல பாருங்கள், 2 3 8 3 2 6 8 6 14. அதே போல் பாருங்கள், இடைவெளியில் வர வேண்டிய இலக்கத்தை பாருங்கள். இந்த சீரிஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்க. பாருங்கள், 0 1 1 2 2 3. ஆகவே எந்த இலக்கம் வருதோ அந்த இலக்கத்தை விட அதன் அடுக்கு வந்து 1 எண் பெருமானம் கூடுதலாக இருக்குது. ஆகவே அடுத்தது வர வேண்டியதை பாருங்கள், 0 1 2 வந்து கொண்டிருக்கு, அடுத்தது 3. ஆகவே 3 4 பிளஸ் எந்த இலக்கத்தை கொடுத்துருக்குறோமோ அதே இலக்கத்தை அதன் அடிப்பெருமானமாக வரும் இலக்கத்தால் பெருக்கிறாங்க. பாருங்கள், 1 0 இந்த அடி எண்ணால் பெருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 2 1. ஆகவே இந்த அடுக்கு அதன் அடியால் பெருக்கப்படுகிறது. 3 2 பாருங்கள், 3 2. ஆகவே இங்கே நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3 4. ஆகவே 4 3 அதை நம்ம ப்ளஸ் பண்ண முடியும். 3 4 81 4 3 12. ஆகவே 81 + 12 93. ஆகவே இந்த இடைவெளியில் வர வேண்டியது 93. ஏன் அடுத்தது பாருங்கள், இதே சீரிஸ்லாம் போய் கொண்டிருக்காரு. அடுத்தது பாருங்கள், 4 5 அங்கால 5 4. இதுக்குரிய ஆன்சரை பாருங்கள், 10 44. அதே போன்று 5 6 6 5 15655. ஸோ இந்த இடைவெளியில் வர வேண்டிய எண் வந்து 93. 26 தொடக்கம், 28 வரையான வினாக்களில் தரப்பட்ட தரவில் இருந்து பெறப்படும் முடிவு 1 மாத்திரம் சரியானது எனில் ஏயும், முடிவு 2 மாத்திரம் சரியானது எனில் பியும், முடிவுகள் 1,2 சரியானவை எனில் சியும், முடிவுகள் அனைத்தும் பிழையானவை எனில் டியும். புள்ளிக்கோட்டில் எழுதுக. 26வது வினா, தரவு அரை வட்டம் ஒன்றின் பரிதி 22 சென்டிமீட்டர், முடிவு 1 வட்டத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர், முடிவு 2 அரை வட்டத்தின் பரப்பு 72 சென்டிமீட்டர். அதாவது முழு வட்டத்துக்கு 2πr, ஆகவே அரை வட்டத்தின் பரிதி அதாவது சுற்றளவுக்கான வாய்ப்பாடு πr. பை பெருமானம் 22 7. தர அரை வட்டம் ஒன்றின் பரிதி 22 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க. ஸோ பரிதி 22 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதன் ஆரை வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கும். ஆறினுடைய பெருமானம் 7 என நாம் கண்டறியக்கூடிய மாதிரி உள்ளது. ஆரை 7 சென்டிமீட்டர், ஆகவே விட்டம் 14 சென்டிமீட்டர்.
ஆறையே இரண்டு மடங்கால் பெருக்கும் போது பெறப்படும் விதம் விட்டம். முடி ஒன்று பாருங்க, வட்டத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர். ஆகவே முடி ஒன்று சரியானது. முடிவு இரண்டு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டும். அரை வட்டத்தின் பரப்பு 72 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அதாவது அரை வட்டத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்புக்கான சமன்பாடு பையார் வர்க்கம். ஆகவே அரை வட்டத்தின் பரப்பு அரை பையார் வர்க்கம். அரை தர 22 × 7 பை, ஆர் 7 × 7. இதை சுருக்கி ஆன்சர் வருது பாருங்க, 72 சென்டிமீட்டர் வர்க்கம். முடிவு ஒன்றும் சரி, முடிவு இரண்டும் சரி. ஆகவே விடை வந்து ஏயே நீங்க கொடுக்கக்கூடும். இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இதுக்குரிய முடிவு இரண்டில் பாருங்கள், அரை வட்டத்தின் பரப்பு 72 சென்டிமீட்டர்னு தான் இருக்காங்க. இந்த அலகை பாருங்கள், சென்டிமீட்டர். எப்போவுமே பரப்புற அளவு வந்து சென்டிமீட்டர் வர்க்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஆகவே இதுக்குரிய ஆன்சரை பாருங்கள், 72 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆனால் முடிவு இரண்டில் பாருங்கள், 72 சென்டிமீட்டர்னு மட்டுமே சார்ந்திருக்காங்க. ஸோ முடிவு இரண்டு வந்து பிழையானது. ஆகவே முடிவு ஒன்று மாத்திரமே சரியானது. ஆகவே இதற்குரிய விடை வந்து ஏ என்று நீங்க புள்ளி கோடில் எழுத வேண்டும். 27வது வினா, தரவு செங்கோண முக்கோணம் ஒன்றின் சுற்றளவு 12 சென்டிமீட்டர். முடிவு ஒன்று, முக்கோணத்தின் பக்க நிலங்கள் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். முடிவு இரண்டு, முக்கோணத்தின் பரப்பு 6 சென்டிமீட்டர் வர்க்கம். இது ஒரு செங்கோண முக்கோணம். இது முடிவு ஒன்று நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பைதரசின் தொடர்பை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதாவது பைதரசு என்ன சொல்றாருன்னா, செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமனாக இருக்குமா. அதாவது 5 வர்க்கம் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கம், அதாவது 3 வர்க்கத்தையும் 4 வர்க்கத்தையும் கூட்ட வரும் விடை இந்த செம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே 3 வர்க்கம் சக 4 வர்க்கம், அது 25 ஈக்குவலாக இருக்கும் பாருங்க. ஆகவே 3 × 9 4 × 16. ஆகவே 9 × 16 = 25. ஸோ அது செம்பகதி வர்க்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கு. அவங்க முக்கோணத்தின் பக்க நீளங்கள் வந்து 3, 4, 5 தந்திருக்காங்க. முடிவு ஒன்று, ஆகவே முடிவு ஒன்று வந்து சரியானது. முக்கோணம் முக்கோணம் ஒன்று சுற்றளவு 12 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க பாருங்க. இதற்கு பிளஸ் பண்ணும்போது 12 சென்டிமீட்டர் வரும். ஸோ முடிவு ஒன்று நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஆகவே முடிவு ஒன்று வந்து சரியாக இருக்கு. முடிவு இரண்டினை நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். அது முக்கோணத்தின் பரப்பை பாருங்க, அரை தர அடி 4 தர செங்குத்துயரம், செங்குத்துயரம் வந்து 3. ஆகவே இதை சுருக்கி வர விட பாருங்க, 6 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே முடிவு இரண்டும் சரியானது. ஆகவே இரண்டு முடிவுகளும் சரியானது. ஆகவே இரண்டு முடிவுகளும் சரியானது எனில் விடை சி. ஆகவே இந்த புள்ளி கோடில சி என்று நீங்க ஆன்சர் பண்ண வேண்டும். 28வது வினா, தரவு ஒருவர் ₹15,000 2% ஆண்டு வட்டிக்கு வங்கியில் வைப்பில் இடுகிறார். முடிவு ஒன்று, எளிய வட்டியின்படி 3 ஆண்டுகளில் அவர் பெறும் வட்டி தொகை ₹15,900. முடிவு இரண்டு, எளிய வட்டி முறையை பார்க்கிலும் கூட்டு வட்டி மூலம் 3 ஆண்டு நிறைவில் அதிக வட்டி பணம் மீட்ட முடியும். எஸ்ஐ என்று சொல்வது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது எளிய வட்டி. சிஐ அதாவது கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. பி என்று சொல்வது பிரின்சிபிள், அதாவது மூலதனம். ஆர் என்று சொல்வது ரேட், அதாவது வட்டி வீதம். டி என்று சொல்வது டைம் பீரியட், அதாவது வருடம். இப்போ பாருங்க, எளிய வட்டி, எளிய வட்டிக்கான ஈக்குவேஷன் பாருங்க, எஸ்ஐ சமன் பிஆர்டிங்கள் 100. பி என்று சொல்வது பிரின்சிபிள், அதாவது மூலதனம். அவர் எவ்வளவு மூலதனத்தை எடுக்கிறாரு, 15,000. ஆகவே 15,000 இன்ஜு ரேட் வட்டி வீதமத்தினை 2%. ஆகவே 2 இன்ஜு எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறாரு, டி டைம் பீரியட் பாருங்க, 3 ஆண்டுகளில் இருக்கிறாராம். அவை 3 ஆண்டுகளில், அதாவது 100 நம்ம டிவைட் பண்றோம். அவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கப்படுறது வந்து ₹9,000. அவை 3 ஆண்டுகளில் அவருக்கு கிடைக்கப்படுற எளிய வட்டி ₹9,000. இதே வேளையில கூட்டு வட்டியை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பி பிரின்சிபல் அதாவது 15,000, 1+R 2 100, டைம் பீரியட் 3, பிரின்சிபல் 15,000. சுருக்கி வர விடைய பாருங்க, ₹918, 12%. ஆகவே அவங்க கொஸ்டின்லக்கு தந்திருக்காங்க பாருங்க, எளிய வட்டி முறையை பார்க்கிலும் கூட்டு வட்டி மூலம் 3 ஆண்டு நிறைவில் அதிக வட்டி பணம் மீட்ட முடியும் என்று தந்திருக்காங்க. முடிவு இரண்டு வந்து சரியானது பாருங்க.
வெளியே வட்டி மூலம் 900 ரூபாய் தான் அவருக்கு கிடைக்கப்படுது. ஆனா கூட்டு வட்டியில பாருங்க, அதை விட அதிகமாக கிடைக்கப்படுது பாருங்க, 918 ரூபாய். அவர் முடிவு 2 வந்து சரியானது. வெளியே வட்டி மூலம் 3 ஆண்டுகள் அவர் கிடைக்கப்படும் வட்டி தொகை 15900 தந்திருக்காங்க. இந்த இடத்துல வட்டி தொகை அவருக்கு கிடைக்கப்படுற வட்டி தொகை வந்து 900 ரூபாய் தான். 15900 வந்து அவருக்கு கிடைக்கப்படுற வட்டியோட சேர்த்தான மொத்த பணம் தான் அவருக்கு கிடைக்கப்படும், 15900. இந்த இடத்துல வட்டி தொகை என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வட்டி தொகை வந்து 900 ரூபாய். அவை முடிவு, முதலாவது முடிவு வந்து தவறானது. அவை முடிவு 2 மாத்திரமே சரியானது. ஆகவே இதுக்குரிய புள்ளிக்கோட்டில் நீங்கள் பி என்று தான் ஆன்சர் பண்ண வேண்டும். 29 தொடக்கம். 31 வரையான வினாக்களில் தரப்பட்டுள்ள உருக்களில் கேள்வி அடையாளம் எனும் அடையாளம் விடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய சரியான இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுங்க. உரு ஒன்றில் பாருங்க, 3 தர 1 3. இங்கே மல்டிப்ளை பண்ணப்பட்டது, இங்கே எடிஷன் பண்ணப்படுது பாருங்க, 3 + 1. இங்கே ஈக்குவல், இங்கே மல்டிப்ளை பண்ணப்படுது, 3 + 1 × 3. 3 + 1 = 4, 4 × 3 = 12. அடுத்த இலக்கம் 12 வருது. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல 3 + 1 = 4, 4. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணப்படுது, ப்ளஸ் பண்ணப்படுது, 4 + 3, 4 + 3 × 3 = 21. அவை 21, அடுத்த இலக்கம் பெறப்படுது. அடுத்தது பாருங்க, 7 + 3, அதாவது 4 + 3 எடிஷன் பண்ணப்பட்டது 7 ஆகுது, மல்டிப்ளை பண்ணப்பட்டது ப்ளஸ் ஆக மாறுது. ஆகவே 7 + 3 × 3, 7 + 3 = 10, 10 × 3 = 30. ஆகவே 30, 4வது இலக்கம் கிடைக்கப்படுது. அடுத்த இலக்கம் பாருங்க, நடுவு இலக்கம் மிடில் இலக்கம் அப்படி வருதுன்னு பாருங்க, 7 + 3 = 10. இந்த மல்டிப்ளை பண்ணப்படுது ப்ளஸ் ஆக மாறுது, 10 + 3 = 13. ஆகவே 13 மிடில் வருது. ஸோ இந்த சீரீஸ்ல தான் இலக்கங்கள் இடப்பட்டிருக்கு. உரு 2 கவனிங்க, 4 தர 1 4. உரு 1ல நம்ம செஞ்சது போலதான் இதுவும் பாருங்க, 4 தர 1 = 4. அடுத்தது பாருங்க, மல்டிப்ளை பண்ணப்படுது கூட்டுப்படுது, 4 + 1 = பெருக்கப்படுது பாருங்க, 4 + 1 × 4, அதாவது 5, 5 தர 4 = 20. 2வது இலக்கம் கிடைக்கப்படுது. அடுத்தது பாருங்க, 4 + 1 = 5, இன்று வந்து ப்ளஸ் ஆகுது, 5 + 4 × 4, 5 + 4 = 9, 9 × 4 = 36, 36, 3வது இலக்கம் வருது பாருங்க. அடுத்தது பாருங்க, 5 + 4 = 9, மல்டிப்ளை பண்ணப்பட்டது ப்ளஸ் ஆகுது, 9 + 4 = 13, 13 தர 4 = 52. ஆகவே 52, 4வது இலக்கம் கிடைக்கப்படுது. இப்போ பாருங்க, மிடில் இலக்கம் வேறு கிடைக்கப்படுது பாருங்க, 9 + 4 = 13, இந்த மல்டிப்ளை பண்ணப்பட்டது ப்ளஸ் ஆகுது பாருங்க, 13 + 4 = 17. அவே மிடில் நம்பர் கிடைக்கப்படுது. இதே சீரீஸை உரு 3ல கவனிச்சோம்டா, 5 × 1 = 5 பாருங்க, இன்டு ப்ளஸ் ஆகுது, 5 + 1 × 5, 5 + 1 = 6, 6 × 5 = 30. அதே போல விட பாருங்க, 5 + 1 = 6 × 6 + 5 = 11 × 5, 55, 3வது இலக்கம் இருக்கு பாருங்க. அதே போல பாருங்க, 6 + 5 = 11 × 5 பாருங்க, அங்கே 5, அவையே 11 + 5 = 16 × 5 = 80. ஆகவே 4வது இலக்கம் வருது. ஸோ இப்போ பாருங்க, 11 + 5 = 16 × 5 பாருங்க, +5, அவைய 16 + 5 = 21. ஆகவே மிடில் வர வேண்டிய இலக்கம் வந்து 21. முப்பதாவது கொஸ்டினை பாருங்க, இதில் பாருங்க, எல்லாம் பிளஸ் மைனஸ் ஆப்ரேஷன் மாறி மாறி செஞ்சுருக்காங்க. ஒரு ஒன்றில் பாருங்க, 6 - 3 = 3, 3 + 1 = 4, அடுத்தது 4 - 2 = 2, 2 + 5 = 7, 7 இறுதியாக வரப்பட்டியில் இருக்கு பாருங்க இலக்கம். ஸோ இல்லை, மைனஸ் பண்ணாங்க, பிறகு ப்ளஸ் பண்ணுறாங்க, பிறகு மைனஸ் பண்ணுறாங்க, பிறகு ப்ளஸ் பண்ணுறாங்க.
இந்த ஆர்டர்ல தான் மாறி மாறி செய்யறாங்க. ஸோ அதே போல குரு ரெண்ட கவனிங்க, 8 - 9 - 1 -1 - 5 - 4 4 - 1 - 3 3 + 3 - 6 பாருங்க, 6 இறுதியா இருக்க பட்டியல இலக்கம் மாதிரி இருக்கு. அதே போல ஒரு 3 கவனிச்சுக்கன்னா சரி, இப்ப பாருங்க 5 - 2 - 3 3 + -5 இந்த இடத்துல பாருங்க நீங்க மிஸ்டேக் விடக்கூடிய சான்ஸ் இருக்கு. -5 தந்திருக்காங்க, தவறுதலா +5 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து பிள்ளையாக வரும். ஸோ இந்த இடத்துல இங்கேயும் கவனமா இருக்கணும். 3 + -5 பாருங்க, இந்த இடத்துல ஆன்சர் வந்து -10 -10 - -9 அங்க -10 - -9 இந்த இடத்துல நீங்க பிள்ளைக்கிடாம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து -11 -11 + 4 -7 ஆன்சர். ஸோ இடைவெளியில் வர வேண்டிய ஆன்சர் -7. 31வது க்வெஸ்சனை பாருங்க, 50 - 10 - 46 50 - 3 - 41 50 - 4 - 16 அதாவது 50 - 4 - 16 50 - 16 கழிச்சு வர விட 34. அடுத்த பாருங்க, 10 - 3 - 4 - இந்த கழிவெட்டு வருது. இந்த கழிவெட்டு வருகின்ற எண்களின் அடிகளை பாருங்க, 2, 3, 4 இந்த 2, 3, 4 பிளஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதை மிடில் போட்டிருக்காங்க. 10 + 3 + 4 = 9. அதே போல உரு 2 பாருங்க, 60 - 3 - 51 60 - 4 - 44 60 - 5 - 35 இந்த இடத்துல பாருங்க அடியில் பாருங்க 3, 4, 5 3 + 4 + 5 - 12. ஒரு 3 கவனிச்சு பாருங்க, முதலாவது இலக்கம் தரப்படலை. அடுத்தது பாருங்க 55 5 - 5 குறிப்பிட்ட எண்ணிலிருந்து 5 - 5 கழிப்பட்டு தான் 55 வந்திருக்க வேண்டும். ஆகவே 80 எடுத்திருக்கேன் அந்த இலக்கத்தை. 80 - 5 கழிச்சு போறது 55. அடுத்தது 80 - 6 6 - 6 கழிச்சு வர விட 44. ஸோ இந்த இடத்துல 15 ஈக்குவல் ஆகுது பாருங்க, அதில் அடிகளை கூட்டுறது மிடில் வர நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கு. ஆகவே அடிகளை கூட்டுவோம், 15 = 5 + 6 இந்த இலக்கம் தெரியாது. இந்த இடத்துல அந்த கழிப்புற இலக்கத்துல வர்க்கம் தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ் எழுதுகிறேன், எக்ஸ். இதன் மூலம் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன், x = 4. ஆனால் ஆன்சர் வந்து 4 அல்ல, 4 - 4. ஆகவே 80 - 4 நான்கின் வர்க்கத்தை நம்ம மைனஸ் பண்ணலாம். இந்த மைனஸ் பண்ணி வர விடையை பாருங்க 64. ஸோ இந்த க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல வர வேண்டிய இலக்கம் 64. 32, 33 வினாக்களுக்கு கீழே தாய்க்கட்டை சம்பந்தமாக சில தகவல்கள் தரப்பட்டுள்ளன. இதனை அடிப்படையாக வைத்து சரியான விடையின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுங்கள். தாயக்கட்டையில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வேறுபட்ட நிறங்கள் பூசப்பட்டுள்ளது. வெள்ளை பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் கருப்பு பக்கம் உள்ளது. பச்சை பக்கம் சிவப்பு பக்கத்துக்கும் நீல பக்கத்துக்கும் அடுத்து உள்ளது. வெள்ளை பக்கம் மஞ்சள் பக்கத்தை அடுத்துள்ளது. கருப்பு பக்கம் நீல பக்கத்தை அடுத்துள்ளது. சிவப்பு பக்கம் மேலே உள்ளது. அது அவங்க தந்த தரவுகளை நான் சிம்பிளாக குறிப்பிட்டிருக்கேன் பாருங்க. வெள்ளை வெள்ளைக்கு எதிர் பக்கம் கருப்பு, வெள்ளை எதிர் கருப்பு. பச்சை அயல் பக்கம் சிவப்பு நீலம், வெள்ளை அயல் மஞ்சள், கருப்பு அயல் நீலம், சிவப்பு மேலே மேல் பக்கம். ஸோ இதனால் ஷோர்ட்டாக வர குறிப்பிட்டிருக்கு. இப்போ பாருங்க இதை நம்ம தாயக்கடையில் குறிச்சு கொள்வோம். சிவப்பு பக்கம் மேலே இருக்கு, ஸோ இது மேலே குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது பாருங்க கருப்பு பக்கம், கருப்பு பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம கருப்பு பக்கமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா சிவப்பு பக்கத்துக்கும் கருப்பு பக்கத்துக்கும் எந்த வித தொடர்பும் பெறப்படவில்லை. ஸோ நம்ம கருப்பு பக்கத்தை ஏதாவது ஒரு பக்கமாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்துல பாருங்க கருப்பு பக்கத்துக்கு எதிர்பக்கம் வெள்ளை, ஆகவே நான் இதை கருப்பு பக்கமாக எடுத்துருக்கேன், இதன் எதிர்பக்கம் வெள்ளை பக்கமாக. அடுத்தது பாருங்க பச்சை,
பச்சை தந்திருக்காங்க பாருங்க, சோப்பு பக்கத்துக்கு அயல் பக்கமா இருக்கு. சோப்பு பக்கத்துக்கு அயல் பக்கங்களாக ஆல்ரெடி கருப்பு வந்து கருப்பு பக்கம் இருக்கு. தரவில் தரவில் நான் குறிப்பிட்டிருக்கேன், கருப்பு பக்கம் அயல் பக்கமா வந்துட்டு வெள்ளை பக்கமும் அயல் பக்கமா வந்தது. ஸோ ரெண்டு பக்கங்களே, அதாவது ஒரு பக்கம் பச்சை பக்கமா இருக்க வேண்டும். முன் பக்கத்தை பச்சை என்று எடுக்கிறேன், அல்லது இதற்கு எதிர்ப்பக்கமாகவும் பச்சை பக்கம் இருக்க முடியும். ஸோ இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பக்கம் பச்சை பக்கமா இருக்க முடியும். நான் முன் பக்கத்தை பச்சை பக்கமாக இருக்கிறேன். பச்சை பக்கத்துக்கு அயல் பக்கங்களாக சிவப்பு பக்கம் நீல பக்கங்கள் உள்ளது. ஆகவே பச்சை பக்கம் இதாக குறிப்பிடப்பட்டிருக்கு, அயல் பக்கங்களாக சிவப்பு பக்கம் இருக்கு. அடுத்த அயல் பக்கத்தை பாருங்க, கருப்பு ஆல்ரெடி கருப்பு பக்கம் அயல் பக்கமாக இருக்கு, வெள்ளையும் அயல் பக்கமாக இருக்கு. ஸோ மீதமாக உள்ள பக்கம் வந்து நீலம், பச்சைக்கு அயல் பக்கமான நீல பக்கமாக குறிப்பிட்டிருக்கு. இதில் பாருங்க, நீலம் கருப்பு பக்கத்துக்கு அயல் பக்கமாக இருக்கு. பாருங்க, கருப்பு பக்கத்துக்கு அயல் பக்கம் நீல பக்கம். ஸோ இதுக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கு. மீதமாக உள்ள பக்கம் மஞ்சள் பக்கம். ஸோ மஞ்சள் பக்கம் பச்சை பக்கத்துக்கு எதிர்ப்பக்கமாக உள்ளது, சிவப்பு பக்கத்துக்கு அயல் பக்கமாக உள்ளது. பாருங்க, மஞ்சள் பக்கம் சம்பந்தமான தரவை செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மஞ்சள் பக்கம் பாருங்க, வெள்ளைக்கு அயல் பக்கமாக மஞ்சள் பக்கம் உள்ளது. ஆகவே வெள்ளை இடது பக்கமாக இருக்கு, வெள்ளைக்கு அயல் பக்கமாக மஞ்சள் பக்கம் இருக்கு. ஸோ அந்த கூற்று வந்து சரியா இருக்கு. பாருங்க, இப்போ தாய்க்கட்டையில எல்லா நிற பக்கங்களையும் நம்ம குறித்து விட்டோம். இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு போவோம். 32வது வினா, நீல பக்கத்தை அடுத்துள்ள பக்கங்கள் முறையே. எப்பவுமே அடுத்துள்ள பக்கங்கள் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது குறிப்பிட்ட பக்கத்துக்கு எதிர்ப்பக்கத்தையும் அதே பக்கத்தையும் தவிர்ந்து ஏனைய பக்கங்கள் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர்ல பாருங்க, நீலம் எதிர்ப்பக்கம் சிவப்பு. ஸோ சிவப்பு ஆன்சர்ல, ஸோ 4வது ஆன்சர் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். 33வது வினா, பச்சை சிவப்பு என்பவற்றின் எதிர்ப்பக்கங்கள் முறையே. அதாவது பச்சை சிவப்பு பாருங்க, பச்சை பச்சை எதிர்ப்பக்கம் மஞ்சள், அடுத்த சிவப்பு, சிவப்புக்கு எதிர்ப்பக்கம் பாருங்க நீலம். அவை மஞ்சள் நீலம் என்று வரக்கூடிய கூட இருக்கா பாருங்க, மஞ்சள் நீலம். ஆகவே 1வது ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கு. இரு தாயக்கட்டைகள் ஒன்றாக உருட்டப்படுகிறது. ஒரு தாயக்கட்டையில் 1.6 வரை இலக்கமிடப்பட்டுள்ளது. மற்றைய தாயக்கட்டையில் அதன் பக்கங்களுக்கு சிவப்பு, கருப்பு, நீலம், வெள்ளை, பச்சை, மஞ்சள் ஆகிய வர்ணங்கள் பூசப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக வைத்து 34, 35 வினாக்களுக்கு சரியான விடையை புள்ளி கோட்டில் எழுதுக. 34வது வினா, ஒரு தாயக்கட்டையில் ஒற்றை எண் கிடைக்கும் போது மற்றைய தாயக்கட்டையில் மூல வர்ணம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? பாருங்க, ரெண்டு தாயக்கட்டை தந்திருக்காங்க, ஒன்றுல 6 கலர்ஸ் இருக்கு, இன்னொன்றுல 6 நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டு தாயக்கட்டையே ஒன்றாக உருட்டுறாங்க. பாருங்க, ஒரு தாயக்கட்டையில 1, 2, 3, 4, 5, 6 இலக்கப்பட்டிருக்காங்க. மற்ற தாயக்கட்டையில வெள்ளை, கருப்பு, பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள் என்று வர்ணங்களால் பூசப்பட்டிருக்கு. நம் இலக்கமிட்ட தாயக்கட்டையை நான் 1வது தாயக்கட்டையில் எடுக்கிறேன். கலர் பண்ண தாயக்கட்டைனால் 2வது தாயக்கட்டைன்னு எடுக்கிறேன். இப்போ மூல வர்ணங்கள் சிறுவப்பிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எந்த வர்ணங்களோடையும் கலந்து கிடைக்கப்பெறாத தனித்துவமான வர்ணங்கள் வந்து மூல வர்ணங்கள். அதாவது நீலம், மஞ்சள், சிவப்பு, இப்போ 3 தான் மூல வர்ணங்கள். அதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு தாயக்கட்டையில் ஒற்றை எண் கிடைக்கும் போது மற்றைய தாயக்கட்டையில் மூல வர்ணம் கிடைப்பதற்கான தவையாது. அதாவது தாயக்கட்டையில் ஒற்றை எண்ணு சொல்லும் போது 1, 3, 5 இவை 3 இலக்கங்கள்னா ஒற்றை எண் கிடைக்கும் போது மூல வர்ணம் கிடைப்பதற்கான கேட்டிருக்காங்க. 1வது தாயக்கடையில் 1 இலக்கம் விழும்போது அடுத்த தாயக்கடையில நீல நிறம் பூசப்பட்ட பக்கம் விழுவதற்கான சான்ஸ் இருக்கு, அல்லது சிவப்பு நிறம் பூசப்பட்ட பக்கம் விழுவதற்கான சான்ஸ் இருக்கு, அல்லது மஞ்சள் நிறம் பூசப்பட்ட பக்கம் விழுவதற்கான சான்ஸ் இருக்கு. அதே போல தாயக்கட்டையில இலக்கம் 3 ஒரு ஒற்றை எண் கிடைக்கப்படும் போது அடுத்த தாயக்கட்டையில நீலம், சிவப்பு அல்லது மஞ்சள் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதே போல 1வது தாயக்கடையில இலக்கம் 5 விழும்போது நீலம், சிவப்பு, மஞ்சள் விழக்கூடிய சான்ஸ் இருக்கு. வர மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னு பாருங்க, இதுல 3, 6, 9 சான்ஸ் இருக்கு. ஆக மொத்த மாதிரி வழியில் உள்ள புள்ளிகள் எண்ணிக்கையை பாருங்க,
ஆறு தர ஆறு, அதாவது 36 புள்ளிகள் இருக்கு மொத்தமாக. ஆகவே நிகழ்தகவு பாருங்க, 36 மேல் 9, இதை மேலும் சுருக்கி கொடுக்க முடியும், 1 × 4. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு தாயக்கட்டையில் சதுரகன் கிடைக்கும் போது மற்றைய தாயக்கட்டையில் மூல வர்ணம் அல்லாத வர்ணம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யார்? பாருங்க, முதலாவது தாயக்கட்டை, இரண்டாவது தாயக்கட்டை, சதுரகன் சொல்லும் போது 1, 4, 2 இலக்கங்கள் மாத்திரமே சதுரகன்களாக இருக்கிறது. பாருங்க, அதாவது 1 × 1, 2 × 4. மூல வர்ணம் அல்லாத வர்ணங்கள் பாருங்க, வெள்ளை, கருப்பு, பச்சை, இது 3 வர்ணங்கள் தான் மூல வர்ணங்கள் அல்லாத வர்ணங்கள். இப்ப நிகழ்ந்தவ பாருங்க, 3, 6. அதே மாதிரி வழியில் உள்ள புள்ளிகள் எண்ணிக்கை வந்து 36, 36 மேல் 6, 1 × 6. மாதிரி வினாத்தாள் 2 பகுதி 3 வீடியோக்குரிய லிங்கினை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதன் மூலம் நீங்கள் சென்று பார்வையிட முடியும். மேலும் எமது முதலாவது மாதிரி வினாத்தாளுக்குரிய வீடியோக்குரிய லிங்க்ஸினை இந்த வீடியோவின் கீழ்ப்பகுதியில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதன் மூலமும் நீங்கள் சென்று பார்வையிடலாம். இதுவரைக்கும் எமது பெற்றிக்கர் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ல பெற்றுக்கொள்ளும் இருக்குது, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.